வித்யா சேனல். இன்னைக்கு பசங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. சரி, வீட்டுல கடையில போய் பாடி பூரி தயிர் பூரின்னு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க. சரி, நம்ம வீட்லயே நான் பூரி வாங்கி வந்து வச்சிருக்கேன். இந்த வீட்லயே செய்ய வேக பூரி பாக்கெட் வந்து வாங்கி வந்து வச்சிருந்தேன். அதை நம்ம வீட்லயே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் பூரி இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேங்க எல்லாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த தயிர் பூரி செய்யறது பூரியை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பூரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துனாச்சு. பூரி பொறிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். நம்ம அடுத்தது சட்னிலாம் ரெடி பண்ணிக்கலாங்க. இது வந்து புளி சட்னி, தயிர், புதினா சட்னி. இதை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். தயிர் பூரிக்கு மேலே போடுறதுக்கு ஓம் பொடி கொஞ்சம் வேணும் இல்லைங்களா? அது வந்து நான் கடலை மாவு வச்சு நானே கொஞ்சம் அந்த ஓம் பொடி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சமாக காரம் காரத்துக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு ஓம் பொடி புரிஞ்சாச்சு. இது நம்ம வீட்டில் செய்யறதுன்னு இல்லை, நம்ம கடையில் வேணா கூட வாங்கிக்கலாம் ஓம் பொடி. நான் கடலை மாவு இருந்ததுனால நம்மளே கொஞ்சம் இதை புரிஞ்சிக்கலாம். மேலே டெக்கரேஷன் தானே வேணும், அதனால கொஞ்சமாக நம்ம அதை வீட்டிலே நம்ம ஒரு முருங்கை அச்சில் போட்டு கொஞ்சமாக புரிஞ்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானே ட்ரை பண்ணேன். நீங்கள் வந்து கடையில் கூட வாங்கிக்கலாங்க. இப்போ புளி சட்னிக்கு நான் ஒரு லெமன் சைஸ் மீடியம் சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் வடிகட்டி. அதே அதில் அது வானலில் ஊற்றிக்கலாம். இதில் புளி சட்னிக்கு டேட்ஸ் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறுங்க. இதில் விதை இருந்தது, விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதையும் அதில் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு. இது நல்லா கொதிக்கட்டும். டேட்ஸை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் அப்படி இதிலே மசிக்க முடியல அப்படின்னா கூட மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாங்க. ஆறினதுக்கு அப்புறம் நான் இதிலே நல்லா மசிச்சிட்டேன். நீங்கள் வேணால் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா நான் வந்து நல்லா வேக வச்சுட்டேன். வெந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு இது வேக வச்ச உருளைக்கிழங்கு பட்டாணியும் அது ரெண்டுமே ஒன்றா தான் நான் வேக வச்சேன். அதையும் அதிலே போட்டுக்கிறேன். அதையும் பட்டாணியும் அதிலே நான் போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சமாக காரத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம், ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன். நான் இந்த ஜீரகத்தூள் வீட்டிலே அரைச்சது தான். ஜீரகத்தூளும் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான ஒரு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா செய்ய கொத்தமல்லி இலை இதை தண்டாடே போட்டுக்கிறேங்க. நல்லா அலசி க்ளீன் பண்ணி, வேறு இல்லாமல் க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். புதினா இலையை அதேமாதிரி அலசி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கே புதினா இலையை எடுத்துக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, ஒரு பாதி லெமன். இதை மூடி மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மழமான அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம வேறு இடத்துல வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த கிரீன் சட்னியில் கொஞ்சமாக சாட் மசாலா போட்டுக்கலாம். தயிர் பூரிக்கு தயிர் ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேன். ரொம்ப புளிச்சி தயிராக இருக்கக்கூடாது. திட்டமான புளிப்பாக இருக்கணும். ரெண்டுனா ரொம்ப புளிச்சிடும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இனிப்பு ரொம்ப இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இல்லாமல் திட்டமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க.
கொஞ்சம் இனிப்பு பத்தாத மாதிரி இருக்கு. ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்குங்க சர்க்கரை. தயிர் பூரிக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பூரியை உடச்சிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்க பட்டாணியை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாங்க இதில் பூரியில். ஸ்டஃபிங்கில் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்லாம் வச்சாச்சு. இப்போ புளி சட்னியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ புதினா சட்னி, புதினாவும் கொத்தமல்லி சேர்த்து அரைச்சல் இல்லைங்களா, அந்த சட்னியை அதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தயிர் சர்க்கரை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்களா, உப்பு போட்டு அதையும் அதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் அது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ ஓமப்பொடியை அது மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ஓமப்பொடி வீட்டில் தான் ரெடி பண்ணுன்றது இல்லைங்க, நான் மாவு இருந்ததால் வீட்டில் ரெடி பண்ணேன். நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக சாட் மசாலா, இது வேணும்னா போட்டுக்கலாம், போடலாம், நல்லா தான் இருக்கும். இது நம்ம விருப்பம்தான். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கடையில் சாப்பிட்றத விட இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. இந்த மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.